என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் உன் நினைவில் தான் வாழ்ந்துன்னு இருப்பேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, இந்த வீடியோவில் ஃபனி வீடியோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோஸை நான் டவுன்லோட் பண்ணுறப்பே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அது மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் கவனிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டேப் ஒன்று இருக்குது. இது எதனால் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபனி கேம் இல்லைலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த கேம் உங்களாட்ட ட்ரை பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். ரொம்ப சிம்பிள் கேம் தான். சரி, ஓகே, வாங்க ட்ரை பண்ணலாம் அந்த கேமை. நானே ரொம்ப நேரம் ஆச்சு அந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்து லாஸ்ட்டாக ஒரு வழியாக அந்த கேம் எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸி தான். இந்த கேமை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். சிம்பிள், ஒன்றுமே இல்லை. கையை இப்படி வச்சுக்கோங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஓகே, இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாட்ட இது மாதிரி பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கேம் விளாட்றப்போ அந்த கையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளாட்ட அந்த கேமை விளையாட முடியுது, இல்லைனா கண்டிப்பாக உங்களாட்ட விளையாட முடியாது. இந்த கேம் விளாட்றப்போ நம்மளுக்கு ஒன்று தெரியுது, கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு விஷயத்து மேலே நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் சோகமாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் சோகமாக இருக்கிற டைமில் இது மாதிரி பாட்டு போட்டு உங்கள் வீட்டில் ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க. என்ன சோகம் இருந்தாலும் பறந்து போயிடும். நீங்கள் அந்த விஷயத்தே உங்கள் மைண்ட்லேயே அந்த விஷயம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோகமாக இருக்கிறேன், அதனால் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், என்னோடய டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். எந்த சோகம் இருந்தாலும் இது மாதிரி பாட்டு போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க, எல்லாமே பறந்து போயிடும். ஃபனி வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நானே ரொம்ப பொறாமப்பட்டுட்டேங்க. எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு ஒய்ஃப் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க லைஃப்பில் எந்த கஷ்டமே இருக்காது. எனக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஏங்குவீங்க, எனக்கும் இது மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்தால் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு. உண்மையிலே உங்களுக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குதுல்ல, எனக்கும் இது மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும்னு சொல்லிட்டு. நானும் ஃப்யூச்சரில் இது மாதிரி ஒய்ஃப் எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. என்னோடய ட்ரீமே என்னென்னா ஒய்ஃப் கூட சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்சா கண்டிப்பாக அவங்க கூட உக்காந்துன்னு சரக்கு அடிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. சரி ஓகே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது, நார்மலாக பண்ணிடலாம். இதே ஒரு பூனைக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்குல்ல. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுங்க, நானும் பார்க்குறப்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, அந்த பூனை அந்த ப்ரொப்போசலை எப்படி அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையிலே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா, உண்மையிலே செம இல்லை, வேறு லெவலில் ப்ரொப்போஸ் பண்ணுது. இதே நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட என்ன சொல்லுது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது, வீட்டில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்புன்னு சொல்லுது, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. சரி ஓகே, எப்போல்லாம் இந்த பொண்ணுங்க மைண்ட் செட் மாறும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 2021 வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் உடனே அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 1-2 வருஷம் எடுத்துக்கிறாங்க, எதனாலும் சொல்லிட்டு தெரியல. ஹியூமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கள்ள காதல் பண்ணுவாங்க, ஒருத்தரை லவ் பண்ணினே இருந்து இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க, அந்த லவ்வருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பூனைங்க கூட அது மாதிரி பண்ணத்துக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்குது. உண்மையிலேயே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. நீங்களும் பாருங்கள், நீங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பார்த்தீங்களா, உண்மையிலேயே வேறு லெவல் இல்லை. அவங்க லவ்வர்கிட்ட கையும் காலமாக மாட்டிச்சு அந்த பூனை. அதுக்கப்புறம் அந்த பூனை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, நீங்கள் உங்களோட லைஃப்பில் இது மாதிரி உங்கள் லவ்வர்கிட்ட மாட்டிக்கிறீங்களா சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சடனாக நீங்கள் ஒரு வேறோட பையனோட இருக்கிறப்போ உங்கள் லவ்வர் திடீர்னு உங்கள் கண் முன்னாடி நின்னால் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறப்பே நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் புறா இல்லை எதனா ஒரு பறவைக்கு எதனா ஃபுட்டு வைக்கிறதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக தின்னு போயிட்டு வையுங்க. சரி, வித்தியாசமாக அந்த புறாவுக்கு ஃபுட்டு தரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கும் இது மாதிரி நிலைமை தான். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுல அந்த வீடியோ பார்த்துட்டு செம. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, வேறு லெவல். சரி ஓகே, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பாட்டு கேட்போம், அப்படி இல்லைன்னா சரக்கு அடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுக்குது போல் தெரியுது. கீபோர்டில் என்னென்னவோ வாசிக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு புரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிக்குதுங்க, அது கேட்குறப்ப நானே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் ஆவீங்க. பார்த்தீங்களா, உண்மையிலே வேறு லெவலில் ப்ளே பண்ணுது கீபோர்டில். ஆனால் என்ன வாசிக்குதுன்னு தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அந்த பூனைக்காக நான் ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன பாட்டுனா, என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் உன் நினைவில் தான் வாழ்ந்துன்னு இருப்பேன். சரி ஓகே, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த பூனையோட மைண்ட் செட்டில் இது மாதிரி பாட்டு தான் போயின்னு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்காக. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அட்வைஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பாருங்கள், வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைன் டாப்பிலேருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய ஃபைன் டாப்பி என்னென்னா, சப்போஸ் உங்களை பற்றி தேவையில்லாத இது மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, அந்த டைமில் நீங்கள் காதை மூடி நான் அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனை இல்லை, கொலைக்கிற நாய் கொலைச்சின்னு தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க. இதுதான் நம்மளோட அட்வைஸ். இந்த அட்வைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
சில டைமில் நம்ம வெறுப்பாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. இந்த வீடியோ பார்த்தா அப்படி தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் யோசித்தேன், சில டைமில் நம்மளும் இது மாதிரி இருந்துக்கிறோமேன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்களுக்கும் தோணும், சில டைமில் நம்ம வெறுப்பாக இருந்தால் கடுப்பாக இருந்தால் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. அது மாதிரி தாங்க. பார்த்தீங்களா, சில டைம் நம்ம வெறுப்பாக இருக்கிறப்ப இது மாதிரி தான் இருப்போம், நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. சரி ஓகே, நானும் கொஞ்ச நேரம் தலைக்கீழாக நின்றுட்டு வரேன், ஏன்னா இப்போ நானும் வெறுப்பாக இருக்கிறேன். வீடியோ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ, ஃபேவரட்னு கூட சொல்லலாம். சப்போஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசலையானா அந்த டைமில் இது மாதிரி தான் பண்ணுவோம். நீங்களே பாருங்கள், நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட சப்போஸ் பேசலையானாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க உங்ககிட்ட பேசாத, அந்த டைமில் நீங்களும் இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசாத இருக்கிறப்ப நீங்களும் இது மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிச்சு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சவங்கிட்ட பார்த்தீங்களா வாய் குளருது. சரி ஓகே, இன்னொருவாட்டி ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்கிட்ட பேசலையானா நானும் இது மாதிரி தான் பண்ணுவேன். சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த டேப்பை எதனால் ஓட்டினுக்கிறேன்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன் இந்த டேப்பை எதனால் என் கையில் ஓட்டினுக்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஓட்டினுக்கிறேன். இந்த ஃபன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹாய் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், பார்ட் 2 நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, பாய்.